ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு சிம்பிள் ப்ரெசன்டேஷன், ஒரு செமினார் எடுக்க போகிறீங்க, ஒரு கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் ப்ரெசன்டேஷன் எப்படி பவர் பாயிண்ட்ல பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெக் பவர் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் இங்கே தெரியும். ஸோ கிளிக் த பவர் பாயிண்ட். உங்களோட என்ன வெர்ஷன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 7 சரி, 13 சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிபிடி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெக் த பவர் பாயிண்ட். உங்கள் ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கிளிக் ஆட் டைட்டில் சப் டைட்டில், ஒரு சிங்கிள் ஸ்லைடு தான் இருக்கும். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு வேறு ஆப் இருக்கணும், ஓப்பன் ஆகுது. நீங்கள் நியூ எடுத்துக்கோங்க. ஸோ பிளாங்க் ப்ரெசன்டேஷன், பிளாங்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இதான் டிஃபால்ட் பேஜ், ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லைட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் த நியூ ஸ்லைட் அண்ட் டேக் த ஸ்லைட். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எம்டியாக வேணால் பிளாங்க் எடுத்துக்கோங்க. டைட்டில் ஸ்லைடு, டைட்டில் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், எப்படி நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சேர் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அல்லது ஃபஸ்ட்டே வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், எடுத்தும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லைனில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிளாங்காக வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், அந்த லேஅவுட்டை மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் பிளாங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், பிளாங்காக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஸ்லைடுக்கு என்ன பண்ணுறோம், ஹெட்டிங் கொடுக்குறோம். ஸோ கோ டு த வேர்ட் ஆர்ட் அண்ட் கிளிக் த ஸ்டைல். உங்களுக்கு என்ன ஸ்டைலோ என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுங்கள், வெல்கம் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன டீச் பண்ண போகிறனோ அந்த ஸ்லைடோட ஹெட்டிங்காக கொடுக்குறேன். ஸோ ஸோ நீ என்ன செமினார், என்ன கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அதை நீ என்ன பண்ணலாம், அந்த ஹெட்டிங்கை மேலே கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லைடுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்லைட் ஷோவில் தெரியும், ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ சப்போஸ் இந்த பேஜை விட்டு வெளில பேசணும், என்ன பண்ண இப்படி போயிடுச்சுன்னா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ராக் அண்ட் கீப் இட் இன்சைட், ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் என்ன பண்ணுவோம், ஸ்லைட் ஷோவில் தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. டெக்ஸ்ட் நீ என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணும் அப்படின்னா நீ கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல்ஸ் மாற்றோன்னா மாற்றிக்கலாம், இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டோம். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றா என்ன செய்ய போகிறோம், எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ கோ டு த இந்த இடத்துல, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிப் ஆர்ட்டு பிக்சர் இங்கேயே கேட்கும், இங்கேயே நீ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிக்சர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீ எங்கே பிக்சர் வச்சுருக்கீங்களோ என்ன பண்ணுங்கள், டேக் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி பிக்சர் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த எக்குக்குள்ளே கண்டென்ட், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை நடத்த போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நீ என்ன பண்ணணும், முதலேவும் அதுக்கு வேண்டிய பிக்சர் வேண்டிய டெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணும். இல்லை நீ என்ன பண்ணலாம், இங்கேயே கூட டைப் பண்ணலாம். இல்லை நீ என்ன பண்ணிக்கலாம், வேர்ல டைப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணியும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார் டைம் கன்சூமிங். இல்லை நீ என்ன பண்ணலாம், டேரெக்டாக டைப் பண்ணலாம், டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பவர் பாயிண்ட் நீ என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுது, அந்த சின்ன பேஜ்னா பேஜ் விட்டு வெளில போகுது. என்ன பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி எப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஆப்ஷன்ஸுக்காக நான் சொல்கிறேன், டேட்டா நீ என்ன பண்ணலாம், டைப் பண்ணியும் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காமிக்கக்காக உங்களுக்கு இப்படி செய்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ராக், இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து பெருசாக அந்த கண்டென்ட் பெருசாக தெரியாது, என்ன பண்ணிக்கோங்க, சைஸ் அவங்களை ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. ரிடியூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். ஜஸ்ட் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலே பேசினா டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க சைஸ் எங்கே போய் என்ன பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஏன்னா வேர்ட் பேஜை வேறு மாதிரி சைஸ் இருக்கும், ஸ்லைடில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், பேஜை குறைச்சிங்கன்னா உங்கள் பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் யூ ஹேவ் டு டைப் ஹியர். இப்படி எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இப்படி என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம், இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ்னால், இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன்,
இப்போ சப்போஸ் இந்த சைடு எம்டியா இருக்கு, நீ என்ன பண்ணிக்கலாம், இங்க போய் இன்சர்ட் கிளிக் பண்ணி இங்க போய் நீ என்ன பண்ணிக்கலாம், பிக்சர் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போய் என்ன பண்ணிக்கோங்க, பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் ஃபுல்லாக வேணா பேஜ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஜோட பிக்சரோட சைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சைடு போகிறோம். ஸோ கோ டு த நியூ ஸ்லைட். இப்போ எனக்கு என்ன டைட்டிலும் கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ லார்வா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டெக் த, இப்போ என்ன பண்ணுங்கள், ஹெட்டிங்கை மேலே தூக்கி, இப்போ இதை மூவ் பண்ண நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சப் டைட்டில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் யூ ஹவ் டு ட்ராக் பண்ணிட்டு, இப்போ எனக்கு பெருசாக வேணும்னு என்ன பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு என்ன பண்ணி என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ணுவோம், வேர்ட்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு பேஜ் அப்போ டெக்ஸ்ட் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சைஸை ரிடியூஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயே நீ என்ன பண்ணுறேன், சைஸை குட்டி ஆக்கிக்கோங்க. இப்படியும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே போய் யூ ஹாவ் டு பேஸ்ட், இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் சைட் கலர் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீ என்ன பண்ணலாம், அலைன்மெண்ட்டு மாற்றிக்கலாம், இதெல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேர்ல பண்ணுவோமோ அதே தான், ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்லைடாக பண்ண போகிறோம். ஸோ எப்படி இது மாதிரி என்ன பண்ணலாம், எத்தனை சைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி என்ன பண்ணுறோம், ஸ்லைடை முடிக்கிறோம்னா ஒரு பிளாங்க் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் வேர்ட் ஆர்ட்டில் போய் யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஸ்லைடு, ஸ்லைடு என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவன் ஜஸ்ட் ஒரு ஷோக்காக நான் ஃபுல்லாக காமிக்கலை, கொஞ்சம் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க, என்ன பண்ணணும், கோ டு த ஸ்லைட் ஷோ அண்ட் ஃப்ரம் பிகினிங், பிகினிங்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு 20 ஸ்லைடு வச்சுருக்கீங்க, இன்பிட்டீனில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட்னா ஸ்லைடு சூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்லைட் ஷோ காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், பிகினிங்லேருந்து காமிக்கணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஸ்லைட் ஷோ. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுட்டு நீங்கள் கிளாஸ் இருக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஆர் சைட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்க என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு கோ டு த டிசைன், அங்கே போய் இப்படி தான் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிசைன்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா என்ன, ஸோ எல்லா சைடுக்கும் மாறும். இல்லை இந்த பர்டிகுலர் சைடுக்கு மட்டும் தான் மாறும் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், முதல்ல அண்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மட்டும் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலக்டட் ஸ்லைடு அப்படின்னா பர்டிகுலர் சைடுக்கு மட்டும் என்ன பண்ணணும், டிசைன்ஸ் வந்து அப்ளை ஆகும், இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இப்போ இந்த சைடு வேறு கொடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி, ஸோ கிளிக் பண்ணி முதல்ல பார்த்துக்கோங்க எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு, இது டிஃபால்ட் அப்ளை ஆகுது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலக்டட் ஸ்லைடு, நீ ஜஸ்ட்டு கிளிக் பண்ண என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைடுக்கும் அப்ளை ஆயிரும். இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி பர்டிகுலர் சைடு மட்டும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலக்டட் சைடு, தென் என்ன பண்ணும், பர்டிகுலர் சைடு மட்டும் இது அப்ளை ஆகும். இப்போ நீ ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா இட் லுக் ஸோ அட்ராக்டிவ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸ் இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ வெல்கம் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை அப்படி கொடுத்துட்டு தென் யூ ஹவ் டு என்டர், அடுத்து மவுஸை கிளிக் பண்ணி நீ அடுத்த சைடு போகலாம். ஸோ பிக்சரை ஷோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பேஜை வச்சுட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் யுவர் கண்டென்ட், நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடாக நீங்கள் என்ன மூவ் பண்ணி போய்க்கலாம். ஸோ பவர் பாயிண்ட்டில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி அட்ராக்டிவ், ஈஸியாகவும் இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் போர்டில் எழுதி நடத்தி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனும் குறையும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணி நீங்கள் வச்சுருக்கதை தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் பவர் பாயிண்ட். அண்ட் உங்கள் கிளாஸ் இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ண வேண்டாம், ரெடியாக இருப்போம் நம்ம, ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ அந்த டைமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ட்ரை அண்ட் டெல் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.